ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் பெடி, ஹாய் மாம்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பைக்கா மென்ஸ் ஹப்பில் வந்திருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலும் தரமாக இருக்குது. ஷர்ட்டு, டிஷர்ட்டு, பாக்ஸரு, பேண்ட்டு, அப்புறம் கேப்ஸு, வாட்சு, எல்லாமே சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. மெட்டீரியலை தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சது இது தரமாக இல்லை தரம் இல்லையான்ட்டு, இது வேறு லெவலில் அந்த இடம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கடையோட ஓனரை வந்து பார்க்க போகிறோம். மெயின் என்னென்னா இந்த கடை எங்கே இருக்குன்னா தாம்பரம் கேம்ப் ரோடு அருகே உள்ள ரோட்டில் தான் இருக்குது இந்த கடை இருக்குது. மெயின் ஜங்க்ஷன்லேயே இருக்குது. இங்கே எங்கே பார்த்து இந்த கடையை பற்றி கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த கடை அட்ரஸ் ஈஸியாக கூப்பிட்டு வந்தே விட்டுருவாங்க. ஆட்டோக்காரடையில ஆட்டோவை கொண்டு வந்து விட்டுருவாங்கல்ல. ஆனால் அந்த கடை அந்தளவு ஃபேமஸு, பார்க்க கடை சின்னதாக இருக்குது ஆனால் உள்ள எல்லாம் வகையாக இருக்குது. நம்ம எல்லாம் சீக்கிரமாக அந்த கடைக்கு வந்து இங்கே பார்ப்போமே, எல்லாம் சீக்கிரமாக வகை பண்ணுவோம். ஓனரை பார்ப்போம் கடை ஒன்று இருக்கு. ஓனர் ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கு. கொஞ்சம் தளபதி படம் போட்ட மாதிரியே இருக்கும் கொஞ்சம். அது காட்டுங்க, அது கொஞ்சம் பீட்ஸா பீட்ஸு ஓ வேற லெவல் பார்த்தீங்கன்னு செம்மையா இருக்குது. லவ் போட்டணும் போனீங்கன்னா ஜிக்கி 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 ஜிக்கின்னு இருக்கும், வேற லெவல்னா. இதுவும்ண்ணா இது நம்ம பயன்படுத்தி. ஆமாம், இதில் ரேட்டை கொஞ்சம் நீங்கள் பார்க்காதீங்க, மெட்டீரியல் வேற லெவலில் இருக்குது. என்னதான் ஃபேப்ரிக் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் தான் எல்லாமே. காட்டன்லேயும் சரி அப்படி பாரு போட்டு
நீங்க பாத்துருப்பீங்க ரீசெண்டா. ஓ இது சல்மான் கான் படத்துல போட்டிருந்தாரு. ஆமா இப்ப கொஞ்சம் ரீசெண்டா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காரு. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் போடுற டி-ஷர்ட் நல்லா பாருங்க ப்ரோ. பெரிய பெரிய செலிபிரிட்டி போற டி-ஷர்ட் இது. எவ்வளவு வந்தது டி-ஷர்ட் ரேட்? 400 போடுறோம். 400 இவ்வளவு கம்மியா போடுறோம். 400 போடுறோம். 400 ஒரு குவாலிட்டியாவே இருக்கும். குவாலிட்டியாவே இருக்கு. 400 ல தான் இது. பெரிய செலிபிரிட்டி போற டி-ஷர்ட் அந்த மாடல் இது. இந்த நேம்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த கோட்ஸ் எல்லாம் பார்த்தா கோல்டன்ல உங்களுக்கு அழகா ஸ்டைலா கொடுத்துருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. எல்லாமே சம்முன்னு இருக்குது. வாங்குறது நல்லதான் இருக்குது. வாங்கிட்டு காசு இல்லை. ஆனா அதிகமா வந்து வாங்கிட்டு போயிடும். வாங்குறீங்க சரிங்களா? அது பேண்ட் ஓகே. வேலையே இருக்காது. நிறைய பேருக்கு போட்டு போலாம். எந்த ஒர்க்னா இந்த சட்டெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கே தெரியாது. மண்ணில கூட போட்டு பெறலாம். எல்லாம் பிராண்டட் தான். எல்லாமே பிராண்டட் பிராண்டட் தான். எல்லாமே வெரைட்டிஸா பாருங்க. இது பாருங்க எல்லாம் சம்மனு இருங்க. நிறைய பேண்ட் தரங்கண்ணா. பேண்ட் நிறைய இருக்குதோ. பேண்ட் தான் நமக்கு மோஸ்ட்டு மோஸ்ட்டு நமக்கு சென்ஸ் ஆகி பேண்ட். ஆமாம் ஹைலைட்டே அது பேண்ட் தான். பேண்ட் தான் பிளாக் கிளிங்க பேண்ட்டு டோனு இதெல்லாம் ஆசைப்படுறீங்க. வாங்கி போட்டு ஜாலியாக இருக்கு. பிளெயின் இருக்கு. அதே மாதிரி பிளெயினும் இருக்குது. எல்லா கலர்ஸுமே எதுவும் இல்லை. இந்த ஃபங்கி கலர்ஸ் தான் இதெல்லாம். இந்த மாதிரி பிளெயின் இருக்கு. பிளெயின் இருக்கு. நல்லா இருக்கும். ஜிப்புலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பிராண்டட் தான். பட்டனும் சில கல்லாம் நீங்கள் பேண்ட் எடுத்தீங்கன்னா பட்டன் டப்புன்னு தெரிச்சிடும். ஜிப்பு பட்டனு போட்டுக்கும். ஆனால் அந்த கல்லில் அந்த ப்ராப்ளமே இல்லை. ஜிப்புலாம் போன டப்புனா பார்த்தீங்கன்னா ஆனால் டக்கு ஜிப்பை மாற்றி கொடுத்துருவார். பட்டனை மாற்றி கொடுத்துருவார். எல்லாத்தோடைய எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. அதேமாதிரி பேண்ட்டில் டேமேஜ் இருந்தால் கூட நீங்கள் உடனே அந்த ஸ்பாட்டில் எடுத்துனாந்தீங்கன்னா அதை அவருக்கு மாற்றி கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேண்ட்டும் கொடுத்துருவாரு. மனசு குவாலிட்டியாகவே இருக்கும். குவாலிட்டியாகவே இருக்கும். எது ப்ராப்ளம் இருந்தால் நமக்கு தெரியும் உங்களோட குவாலிட்டி.
ஃபேப்ரிக் வந்து எல்லாமே நல்லா இருக்கும். வந்தீங்கனாலே நீங்க விசிட் பண்ணீங்கல்ல உங்களுக்கு தெரியும் இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது, வேற லெவல்ல இருக்குன்னு தெரியும். இதை பாருங்க ட்ராக்ஸ், ட்ராக்ஸ் பண்ணாது. ஆமா ட்ராக்ஸ் பாருங்க சாமி, இது போட்டுனுக்கதே தெரியாது போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு, அதுல வெரைட்டிஸ் இருக்கு. வெரைட்டி வெரைட்டி இது வந்து நீங்க ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஜிம்மு போகலாம், அப்புறம் ஜாக்கிங் வாக்கிங், அப்புறம் எல்லாத்துக்கும் நீங்க வந்து போட்டுக்கீங்க. ஒரு ஃபேப்ரிக் இதுவும் ட்ராக்ல ஒரு மூணு வெரைட்டிஸ் இது நல்லா இருக்கு. போட்டுருக்க தெரியாது சொல்லி இந்த ட்ராக்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி மேனேஜாக இருக்கும். ஆனால் இது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, அப்படியே எதுவுமே போனது மாதிரி சின்ன இருக்கும். காற்று சும்மா பல 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 பலன்னு அடிக்கும் உள்ளுக்குள்ளேயே. இதுலேயே கலர்ஸ் எல்லாம் இருக்கும், இது நல்லா கலர்ஸ் நிறைய இருக்குண்ணா. கலர்ஸ் ப்ளஸ் வெரைட்டி. ஓகே நீங்கள் ஃபீல் பண்ணிக்கல இதோட இதோட சிப்போட குவாலிட்டி, ஜிப்பு குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கு. ஸோ மூணு சிப்பு வந்துடும் உங்களுக்கு. வருது இந்த கலர் மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்தெந்த கலர் வேணுமோ எல்லா கலர்லேயும் கேப் இருக்குது. மேஜிக் கேப்லாம் இருக்குது பாருங்க. குவாலிட்டி இருக்கும். இந்த ரேப் சாங்லாம் பாடுறவங்க அந்த யூஸ் பண்ணுற கேப்பு, அவள் கொஞ்சம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கேப் எது, ஐயோ இந்த பொண்ணு இது பாருங்களா அந்த மாதிரி கேப். கேப்லாம் அதுவும் பாருங்களேன் குவாலிட்டி எல்லாம் இருக்குது. கேப் ஒன்றும் சாதாரணமாக குவாலிட்டி கேப் தான். அதே மாதிரி வாட்சஸ் நிறைய வாட்ச் வாட்ச்லாம் தரமா இப்போ இந்த கலர் கேப்பா நீங்க பாத்துருக்கீங்க. நான் புதுசா இந்த கலர் கேப் பாக்குறேன். என்ன கலரு தரல, ஆனா ஸ்டைலா இருக்கு, டீசென்டா இருக்கு. இந்த கலர் கேப் சூப்பரா இருக்கு. கேப்ல எல்லா எல்லா மெட்டீரியலும் இருக்கு. கேப்ல ஹார்டா இருக்கு. இது பாருங்க டீசென்ட் கலர் எல்லாம் வேற லெவல். எல்லாமே யூனிக்கா இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பீஸும் யூனிக்கா தான் இருக்கு. எல்லாமே ரெட்டு வாட்சிங்லாம் வாட்ச் பாருங்க. எல்லா வாட்ச் உங்களுக்கு வாட்சே இருக்குது. அதுக்கப்புறம் டை இருக்கு. இவங்க இதுவங்க ப்ரோ, இதுவங்க ப்ரோ வாட்சு டை இதோட கழுத்தோட இதோட கழுத்தில் தூக்கி மாட்டு போகலாம். நீங்கள் வாட்சு டை செயின்டு கிளாக்கு அப்புறம் இன்னர்ஸ் இன்னர்ஸ் இருக்குது. இன்னர்ஸ் எல்லாம் பிராண்டட் இன்னர்ஸ் தான் இருக்குது. அப்புறம் இந்த கூலர் இந்த மாதிரி இந்த சன் கூலர் சொல்லுவாங்க, அதாவது சும்மா ரஃப்க்கு யூஸ் பண்ணுறாங்க, டஸ்ட் கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக போகிற கூலர் இது. சூப்பரா இருக்கு. நான் இந்த கலர் தான் சும்மா போட்டேன், ஜாலியா கொடுத்துறாங்க போட்டு நீங்க வீடியோ பண்ணுங்க. எல்லாமே மேட்டர்னா இந்த கடையில பார்க்கதான் கடை சின்னது நிறைய இருக்கு. இனி நாங்க வந்து சும்மா அந்த கடைக்கு இப்ப பர்ச்சேஸ் பண்ணலாம்னு ப்ரோவும் வந்தோம். ஆனா வந்ததுக்கு சும்மா பார்த்தோம், எல்லாமே சூப்பரா சொல்லிட்டு அண்ணா பேசி ஒரு வீடியோ போடுறோம். ஆனா வந்து இப்போ ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்தீங்கன்னா தரமா இருக்கும். இந்த இடம் க்ரௌடா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். நிற்க கூட இடம் இருக்காது, ஏன்னா கடை சின்னதாக தானே இருக்குது. பாதி பேர் தான் நிற்பாங்க. அதே மெட்டீரியல்லாம் வேற லெவல்ல தரமா இருக்குது. சூப்பர்ண்ண, எத்தனை வருஷமா அந்த கடை வச்சிருக்கீங்க? ஒரு அஞ்சு வருஷமா வச்சிருக்கோம். அதான் சொன்னேன், ஒரு அஞ்சு வருஷமா வச்சிருக்கோம். அஞ்சு வருஷமா அந்த கடை இருக்குது. ஆமா, இது வரைக்கும் எத்தனை உங்களுக்கு கிளைண்ட் இருக்காங்க? அவங்க தௌசண்ட் மேல கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் ரெகுலராக வரவங்க வராங்க, வந்துட்டு வாக்கிங்ஸ் எப்பவுமே இருக்கு. உங்களுக்கு ஐடியா இருக்கா உங்களுக்கு கடையோட ஐடி? ஐடி எல்லாமே இன்ஸ்டா ஐடி இருக்கு. சொல்லுங்க. வாய்க்கா மென்ஸ் ஹப்னு இருக்கு. வாய்க்கா மென்ஸ் ஹப், மென்ஸ் ஹப் நீங்க இன்ஸ்டால போட்டீங்களே அந்த கடையோட ஃபுல் டீடைலாக வந்துடும். அதே மாதிரி நீங்க ஃபோன் பண்ணி கூட அந்த அதுலேயே உங்க நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் நீங்க மெட்டீரியல் என்ன வந்து ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா கூட உடனே வந்து அவர் ஃபோன் அட்டன் பண்ணி இந்த மெட்டீரியலாம் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாரு. நம்ம ரெகுலர் அப்டேட் இன்ஸ்டாகிராம்லயே பண்றோம். அதுவும் அதுலயே இருக்கா? ஆமா, ஆன்லைன் நம்ம பண்றோம். ஆன்லைன்லும் பண்றோம், எல்லாம் டெலிவரி உண்டு. நீங்க டெலிவரிக்கு வந்து பயோட தேவையில்ல, டேமேஜ் பீஸ் தான் அப்படிலாம் இல்லை. எல்லாமே தரமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, அங்கமா இருக்குது. வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு விசிட் பண்ணுங்க கடையை, வந்து வேற மாதிரி இருக்குது. ஓகேங்களா ப்ரோ? சரி, ஏன்னா இப்போ நம்ம நிறைவு வந்துட்டோம். ஆமாம்.
ப்ரோ வந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகேடா மச்சி ட்ரௌசர் கிழிஞ்சு போச்சு, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மச்சி ட்ரௌசர் கிழிஞ்சு போச்சு அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்கான் ஆயிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே பாய் மச்சி.